ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ன சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் உங்களுக்கு தமிழக பேரிடர் மேலாண்மை கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இந்த பேரிடர் மேலாண்மை கொள்கை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இது எதை பேஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பேரிடர் காலங்களில் இருக்கக்கூடியது ஆக்சுவலாக நமக்கு வந்து சிலபஸில் வரக்கூடியது, இப்போ உங்களுக்கு ஜியாகிரஃபியில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா. இன்னொன்று தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ தமிழோட பேரிடர் அப்படிங்கும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிதானே. ஸோ டிசாஸ்டரில் என்ன சேஞ்சஸ்க்காக இந்த கொள்கை கொண்டு வந்திருக்காங்க, இப்போ நமக்கு பேரிடரில் நிறைய இழப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொள்கையை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதை வந்து தவிர்க்கிறதுக்கான நிறைய இழப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எக்கனாமிக்கலாக இருந்தாலும் சரி, இறப்புகளாக இருந்தாலும் சரி, ஸோ அதை வந்து என்ன செய்யணும், குறைக்கிறதுக்காக என்ன இதை வந்து நம்ம என்ன செய்யணும், அதனுடைய திட்டமிடுதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, சாரி நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலுவான பேரிடர் மேலாண்மை இயக்கத்தின் மூலமாக அனைத்து வகை பேரிடர்களின் எதிர்மறையான விளைவுகளை குறைத்தல். ஸோ அந்த பேரிடர்களினுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், அது வந்து எதிர்மறையாக என்ன விளைவுகள் கொடுக்குவோம், ஸோ இழப்பு எல்லா விஷயங்களையும் இதில் கொண்டு வந்துடும். ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது. தென் அடுத்தது வந்து இந்த உயிரிழப்புகளை குறைத்தல் மற்றும் பொது சொத்துக்களின் மற்றும் உயிர் கட்டமைப்புகளினுடைய சேதங்களை தவிர்த்தல். அப்போ இதில் வந்து பேஸாக உங்களுக்கு வந்து பேரிடரில் என்ன பிரச்சனை வருமோ அதை வந்து எல்லாத்தையுமே என்ன செய்யணும், குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எதிர்மறையான விளைவுகள் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாத்தையுமே பேஸ் பண்ணுது. தென் உயிரிழப்புகள், டெத்து, அடுத்தது வந்து பொது சொத்துக்களினுடைய சேதங்கள், இன்னொன்று உள்கட்டமைப்புகளுடைய சேதங்கள், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ன செய்யுது, அது வந்து சேதப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ காமனாக வந்து இந்த கொள்கை இதை தான் சொல்லுது, உங்களுக்கு பேரிடர் நடக்கும்போது அதனுடைய இழப்பீடுகளை நம்ம என்ன செய்யணும், எந்த அளவுக்கு தவிர்க்க முடியும், இன்னொன்று குறைக்க முடியும். ஸோ அதுக்கான தான் இது ஓகேவா. த நெக்ஸ்ட் வந்து இதனுடைய முக்கியத்துவம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மூணு விஷயங்கள் இதில் வந்து என்ன செய்யிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், தனியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இழப்புகள் எல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, பேரிடர்களால் ஏற்படக்கூடிய இறப்புகள், டெத்து, பாதிப்புக்கு உள்ளாகுபவர்களினுடைய எண்ணிக்கை, பாதிப்பு வருதான் ஆனால் அந்த எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். தென் அடுத்தது நலிந்த பிரிவினருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஸோ நலிந்த பிரிவினர்னா அவங்க இருக்கக்கூடிய இடங்கள், ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படின்னா என்னது, தண்ணி வரக்கூடிய இடம், அதாவது வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய இடமா இருக்கலாம், சம்திங் அவங்க பள்ளமான இடங்கள்ல இருக்கலாம், ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும், அடிப்படை சேவைகளினுடைய பாதிப்பு, சேவைகள், அடுத்தது பொருளாதார இழப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், குறைக்கணும் அப்படிங்கிறது இது பேஸு. இந்த விஷயங்களெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம என்ன செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிறத இதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்குன்னே பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு பிளானை வந்து என்ன செய்யணும், கொண்டு வரணும். அந்த பிளானில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளம், சுனாமி, வறட்சி, இது நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா பேரிடருமே வரும், சூறாவளியாக இருந்தால் என்ன, நிலச்சரிவுனா எப்படி இருக்கும், பூகம்பம், இந்த மாதிரி தொழிற்சாலை விபத்து, தொழிற்சாலை மீன்ஸ் உங்களுக்கு ரசாயன கழிவுகள்னால வரக்கூடியது, தென் அணும நிலையத்தினுடைய கதிர்வீச்சு பாதிப்புனால வரக்கூடிய பேரிடர், இது எல்லாமே டிசாஸ்டர் தான். ஸோ இதனுடைய பாதிப்பு பற்றிய திட்டம் இருக்கணும். ஸோ இதிலெல்லாம் எல்லாருக்கும் என்ன இருக்கும், என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றதா தான் அதை வந்து பாதிப்புகளை குறைப்பதற்கான டிசிஷனை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும், பிளான் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கதிர்வீச்சு சம்மந்தமான ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஸோ அப்போ அந்த கதிர்வீச்சு வந்து எவ்வளோ பேர் அஃபெக்ட் பண்ணும், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா ஒரு சின்ன விஷயம் வரும்போது அதை வந்து என்ன செய்யணும், நமக்கு இந்த பாதிப்புகளை வந்து நம்ம என்ன செய்யணும், குறைக்க முடியும், இல்லைனா மக்களை உடனே வெளியேற்ற முடியும். ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும், இருக்கிற மாதிரி ஒரு பிளானை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ், யாருடைய பாதுகாப்புக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நார்மல் பர்சன்ஸ் எல்லாருமே நான் இதில் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பேரிடர் வரும்போது அதில் வந்து தப்பிச்சிருவாங்க. அப்போ அதில் முடியாதவங்க யாராக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுங்க, ஸ்பெஷலாக ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்போ இதில் யாரை சொல்கிறாங்கன்னா, வயது முதிர்ந்தோர் சொல்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், மூன்றாம் பாலினத்தவர். ஸோ இவங்களுக்கு வந்து பேரிடர் காலங்களில் அளிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு முன்னுரிமைகள் குறித்தும் பல்வேறு துறைகளினுடைய பொறுப்பு பங்களிப்பு பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. அப்போ இவங்க இந்த ஆட்களுக்கு மட்டும் என்ன செய்யணும், ஸ்பெஷலாக நீங்கள் என்ன செய்யணும், ப்ரொடெக்ஷன்ஸு கொடுக்கணும். அப்போ இதே மாதிரி இதுக்கு வந்து இது அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கான பொறுப்புகளையும் என்ன செய்யணும், அவங்களுக்குன்னு கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கான அப்படின்னா குழந்தைகள் நல வாரியங்கள் இருக்குது, அவங்களுக்கான சைல்டு கேர் விஷயங்கள் இருக்கலாம், அமைப்புகள்லாம் இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் இதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸே இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த மூணு விஷயங்களும் இதில் என்ன செய்யணும், இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நார்மலாக வந்து என்ன தான் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதனுடைய விளைவுகளை குறித்தல் எல்லாமே ஓகே தான், பட் வந்து முக்கியத்துவமாக இந்த மூணு விஷயங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நோக்கத்தை நம்ம என்ன செய்யலாம், அடையலாம் அப்படிங்கிறது தான் என்னது, இந்த நம்ம தமிழக பேரிடர் மேலாண்மை கொள்கையினுடைய முக்கியத்துவமாக இருக்குது ஓகேவா. ஸோ தேங்க்யூ.